தி இந்து தமிழ் இணையதள வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். 19 ஏப்ரல் 2018 வியாழக்கிழமை முதல் 25 ஏப்ரல் 2018 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். இந்த காலகட்டம் தொடங்கும்போது மேஷராசியில் சூரியன் சுக்கிரன், கடகராசியில் ராகு, துலாராசியில் குரு வக்ர நிலைமையிலும், தனுசு ராசியில் செவ்வாய் மற்றும் சனி, மகர ராசியில் கேது, மீன ராசியில் புதன் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. ஒன்று, 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுகிறார். இரண்டாவது, இந்த காலகட்டம் முடிகிற அன்னைக்கு தேதியான 25ஆம் தேதி சனி பகவான் வக்ரன் ஆரம்பம். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இனி 12 ராசிக்காரர்களுக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தனவாக்கு குடும்பாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். உங்கள் ராசியிலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு மாறுகிறார். உங்கள் ராசியை குரு பகவான் தனது 7ஆம் பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். குடும்பத்தில் உறவுகளினுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும். நல்ல ஒரு முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடந்தேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறக்கூடிய அதன் அதிபதி சுக்கிர பகவானால் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். எல்லா விதமான முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும். மாணக்கர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் கல்வியில் இருந்து வந்த சுணக்க நிலை, தேக்க நிலை அடியோடு மாறும். தினமும் முருகனை வணங்குவதும், முருகனுக்கு கந்தசஷ்டி கவசம் படித்து பாராயணம் செய்வதும் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வருகிறார். அதன் மூலம் ஆட்சி பெறுகிறார். உங்களுடைய அஷ்டமத்து சனி உங்கள் ராசிக்கு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதே வேளையில் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு வருவது மிகப்பெரிய நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு. குடும்பத்தில் நீடித்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் அகன்றுவிடும். குடும்ப உறுப்பினர்களிடையே உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றும் முழுவதுமாக நீங்கும். உங்களுடைய பஞ்சம குரு புண்ணிய ஸ்தானத்தை அதன் அதிபதி புதனை பார்ப்பதால் குழந்தைகள் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் 100% வெற்றியை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறும். வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் நல்ல முறையில் வசூலாகும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக சம்பள உயர்வு, அது சம்பந்தமான விஷயம் இந்த காலகட்டத்தில் நல்ல முறையில் வெற்றி பெறும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சார்ந்து வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் நீங்கள் செல்ல வேண்டி வரலாம். எழுதக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றிகளை குவிப்பீர்கள். தினமும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு வேப்பிலையை அர்ப்பணித்து வணங்கி வாருங்கள். எல்லா விதமான வளமும் நலமும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் அதன் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறார். உங்கள் ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியை செவ்வாய் சனி தனது 7ஆம் பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார். ஒரு ராசியை செவ்வாய் பார்க்கிறார் அப்படின்னா சுணங்கி கிடந்த காரியங்கள் எல்லாம் வேகம் பெறும். பலவிதமான முயற்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் நீங்கள் வெற்றி பெறும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, அந்த முயற்சிகள் 100% வெற்றியை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள், முக்கியமாக சுபகாரியங்கள்,
சுபகாரியங்கள்னா ஒரு புண்ணிய நதிகளுக்கு போகிறது, புண்ணிய நதிகளில் நீராடுறது, புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போகிறது, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, புதிதாக வீடு மனை வாகனம் வாங்கிறது, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக மிக அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானம் மிக வலுவாகனாக இருப்பதால் மிக மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களுடன் உங்களுக்கு தொடர்பு ஏற்படும். மேலிடம் உங்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளும். மேலிடத்துடன் இருந்து வந்த வாக்குவாதம் அனைத்து முற்றும் முழுவதுமாக நீங்கும். தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய உச்ச நிலையை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். இந்த ராசியில் பிறந்த மாணாக்கர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். கல்வியில் மிகப்பெரிய சாதனைகள், அளப்பரிய சாதனைகளை நீங்கள் புரிவீர்கள். தினமும் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு காவல் தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு அகன்றுவிடும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு அதன் அதிபதி சுக்கிரன் வருகை தருகிறார். உங்களுடைய ராசியிலேயே ராகுவினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. செவ்வாய் தனது 8 பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து அருள் செய்கிறார். வேகமாக நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்ல முறையில் நடைபெறும். மெதுவாக நடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும். கிடப்பில் போட்டிருந்த காரியங்கள் அனைத்தையும் தூசி தட்டி எடுத்து மீண்டும் உயிர் பெற வைப்பீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் அனைத்தும் நல்ல முறையில் நடந்தேறும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை லாபம் மிக அதிகமாக கிடைக்கும். அதுவும் உங்களுடைய தனவாக்கு குடும்பாதிபதி தொழில் ஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதும் லாபாதிபதி ஆட்சி பெறுவதும் மிக அருமையான அமைப்பு. மிக நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு நல்லதொரு பாக்கியமான நிலைமையை நீங்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறீர்கள். கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக அமைந்திருக்கிறது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வேலைகளும் திட்டமிட்டபடி நல்ல முறையில் நடந்தேறும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் வெற்றி பெறும். இந்த ராசியில் பிறந்த மாணாக்கர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் அனைத்தும் நல்லபடியாக நீங்கிவிடும். அதிகமாக சிரத்தை எடுப்பவர்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். தினசரி அம்மன் ஆலயத்திற்கு செல்வதும் அம்மனுக்கு பஞ்சமுக தீபமேற்றி வழிபடுவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பாக்யஸ்தானத்தில் உச்ச நிலையில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். தைரிய வீரியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு திரிகோணத்தில் 1வது திரிகோணத்து போது 2வது திரிகோணத்தில் செவ்வாய் சனியும் 3வது திரிகோணத்தில் சூரியனும் இருக்கிறது. மிக மிக பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு. சூரியன் செவ்வாய் சேரும்போது, திரிகோணப்படி சேரும்போது மிக நன்மையான பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். மிக அதிகமான பாக்கியங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தடைகள் அனைத்தையும், எல்லா விதமான பிரச்சனைகளையும் வீறு கொண்டு நீங்கள் அதை சமாளிப்பீர்கள். அதை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய நுண்ணறிவு இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள், மந்த நிலை அடியோடு மாறிவிடும். மிக அதிகமாக பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை கிடப்பில் போடப்பட்டிருந்த அனைத்து வேலைகளையும் நல்ல முறையில் செய்து முடிப்பீர்கள். நல்ல பெயர் உங்களுக்கு அலுவலகத்தில் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் கொடுப்பார்கள். மாணாக்கர்களை பொறுத்தவரை பணம் சார்ந்து இருந்து வந்த தடைகள், படிப்பில் தடை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நீங்கிவிடும். தினசரி அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று பானகம் வைத்து நிவேதனம் செய்து வழிபடுவது உங்களுக்கு மிக நன்மையாக அமைந்திருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னிராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தனவாக்கு குடும்பாதிபதி பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது மிக நல்ல யோகமான ஒரு அமைப்பாகும். ஏற்கனவே உங்கள் ராசியை சரிபகவானும் உங்கள் ராசிநாதன் புதனும் இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்குது. இவ்வளவு நாள் உங்களுடைய ராசியை தனது 10 பார்வையால் பார்த்து கொண்டிருந்த சனி பகவான் இந்த காலகட்டத்தினுடைய முடிவு தேதியான 25 தேதி வக்ர ஆரம்பம் இருக்கிறது.
வக்ராரம்பம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த காலகட்டத்தில் போயிடும். 6 மாதமாக எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியம் நல்லபடியாக முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம் இருந்தது. இனிமேல் அது மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் எதுவும் தோன்றாது. நேர்மறையான எண்ணங்களுடன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நீங்கள் வெற்றிகளை காண்பீர்கள். எல்லா விதமான யோகங்களும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நன்மையான காலகட்டம். குடும்பஸ்தானம் மிக வலுவாக இருக்கிறது. குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நீடித்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள், கருத்து வேற்றுமைகள், கருத்து மோதல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் சனி இணைந்து பார்க்கிறார்கள். பாக்யஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறதுனால தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் வெற்றி பெறும். தொழிலில் நீடித்து வந்த சிக்கல்கள் அனைத்திற்கும் ஒரு நல்ல விடையினை காண்பீர்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மேலிடத்துடன் இருந்து வந்த உரசல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விருதினை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறுவீர்கள். தினசரி குலதெய்வத்தை வணங்குவதும் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு காவல் தெய்வத்தை வணங்கி வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துலாராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமாதிபதி சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார். அவர் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். பணம் சார்ந்து நீடித்து வந்த குழப்பங்கள் அனைத்திற்கும் ஒரு நல்ல விடை கிடைக்கும். பொருளாதாரத்தில் மேன்மை ஏற்படும். புதியதாக ஒரு உப தொழில் அல்லது வேறு, இப்போ நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் ஒரு உப தொழில், வேறு ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வேறு ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்ல சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் தென்படுகிறது. ராசியிலேயே சுபகாரகனான குரு பகவானுடைய சஞ்சாரம், சுயசாரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால எல்லா விதமான சிக்கல்களையும் தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு திறன் என்பது உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மேலிடத்துடன் முக்கிய நபர்களுடன் ஏற்படலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானத்தை கையாள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த ராசியில் பிறந்த மாணக்கர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் போதும், கல்வி சார்ந்த விஷயங்களில் முயற்சிக்கும் போதும் சரியான ஆலோசகர்களை நீங்கள் வைத்து கொள்வது அவசியம். தினசரி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்கள். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சப்தமாதிபதி விரையாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய சாரம் பெற்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். நீண்ட நாட்களாக நீடித்து வந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு ஒரு நல்ல விடை கிடைக்கும். தொழில் நிமித்தமாகவும் உத்தியோக நிமித்தமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டி நீங்கள் இருக்கலாம். குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எந்த ஒரு விஷயமானாலும் மிக மிக நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிப்பது அவசியம். உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தை அதன் அதிபதி சுக்கிரனே ஆட்சி புரியும் போது அவர் தனது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பார். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த ஒரு சுணக்க நிலை அடியோடு மாறிவிடும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் நீடித்து வந்த ஒரு குழப்பம், சிக்கல்கள் அனைத்தும் நல்ல முறையில் தீரும். முக்கியமாக பணம் சார்ந்து முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது, இனிமேல் அது மாறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அமைந்திருக்கிறது. தினமும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வணங்கி வாருங்கள். எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் வக்ரம் ஆரம்பம் ஆகிறது. இந்த காலகட்டத்தினுடைய காலகட்டத்தில் வரும் 24ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் சூரியனுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். மூல நட்சத்திரத்தினுடைய பாதத்தில் சனியும் சூரியனுடைய பாதத்தில் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ரொம்ப ரொம்ப யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம்.
ஒரு வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி, முக்கியமாக உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக உங்களுடைய அடிகளை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். பணம் சார்ந்த விஷயங்களில் மிக அதிக கவனம் தேவை. அவசரமே இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதிக கவனம், ஸ்ரத்தை, முயற்சி அவசியம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருட்கள் திருடு போகலாம், அதிகமான கோபம் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். மிக மிக கவனமாக பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். மாணக்கர்களை பொறுத்தவரை அவசரத்தனம் இருக்கக்கூடாது, ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. மனதை ஒருமுகப்படுத்துங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் மிக மிக கவனமாக செய்யுங்கள். தினசரி சித்தர்களை வணங்குவதும் சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதனுடைய அதிபதி ஆட்சி பெறுவது, சுக்கரன் ஆட்சி பெறுவது மிக யோகமான அமைப்பு. பாக்யஸ்தானத்தை ஏற்கனவே அதனுடைய அதிபதியான புத பகவான் பார்ப்பது மிக சிறப்பு. ரொம்ப ரொம்ப ஒரு யோகமான காலகட்டம். கிட்டத்தட்ட ஒரு 7 மாத காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான காலகட்டம் வந்திருக்குதுன்னு சொல்ல முடியும். பஞ்சமாதிபதியும் பாக்யாதிபதியும் வலுத்திருப்பது ஒரு நல்ல யோக அமைப்பாகும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமும் எல்லா காரியங்களையும் நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இழுபறியான காரியங்கள் அனைத்தும் நல்ல முறையில் நடந்து முடியும். எல்லா விதமான யோக பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக நடைபெறும். தொழில் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை இருந்த தடைகள் அனைத்தையும் நீங்கள் தகர்க்க முடியும். எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய தனித்தன்மை வெளிப்பட்டு அதன் மூலமாக நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை நல்ல பல பலன்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் சரியான முறையில் உழைப்பதன் மூலமும் சரியாக நேரத்தை கடைபிடிப்பதன் மூலமும் எல்லா விதமான யோக பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். தினமும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்வதன் மூலம் மிக நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கர பகவான் ஆட்சி பெறுவது மிக நல்ல யோகமான ஒரு அமைப்பாகும். உங்களுடைய ராசிநாதன் இந்த காலகட்டத்தில் வக்ரம் ஆரம்பம் ஆகிறது. எந்த ஒரு விஷயமானாலும் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் ஒரு நல்ல முடிவு வந்து சேரும். எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் சின்ன சின்ன தடைகள், தாமதம் இருந்தது, இனிமே அது மாறப்போகிறது. எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும். சின்ன சின்ன தடைகள் ஏற்படத்தான் செய்யும், ஆனாலும் அந்த முடிவில் வெற்றி கிடைக்கும். அந்த தடை ஏற்படுறதுன்னு சொல்லி நீங்கள் காரியத்தை பின்வாங்கக்கூடாது. அதிகமான முயற்சியும் சிரத்தையும் அவசியம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பாக்யாதிபதி சுகாதிபதி சுக்கரன் பார்க்க போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு அமைப்பு. எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முக்கிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கலாம். அதுவும் உங்கள் வாழ்க்கையவே தீர்மானிக்கக்கூடிய, வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய முக்கிய முடிவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தாராளமான முறையில் எடுக்க முடியும், எடுக்கலாம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்து வந்த, நீடித்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் தீர்ந்துவிடும். எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு கை கொடுக்கும். தினசரி விநாயகர் அகவல் சொல்வதும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவதும் நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தைரியாதிபதி அஷ்டமாதிபதி சுக்கரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் ஆரம்பம். ஒரு
தெளிவான மனநிலையோடு முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தோணலாம். வண்டி வாகனம் பயன்படுத்தும் போது மிக மிக ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுன்னா மட்டும் வாக்கு கொடுப்பது நன்மையை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போதும் கருத்து தெரிவிக்கும் போதும் விமர்சனம் செய்யும் போதும் மிக மிக கவனத்துடன் நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகமான சனி பகவான் தனது வக்ரத்தை ஆரம்பிக்க இருப்பதால் தொழிலில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் கொஞ்சம் காலத்துக்கு இருக்கத்தான் செய்யும். அதனை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எடுக்கக்கூடிய காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் முடிவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடைகள் சின்ன சின்ன மன கிளேசங்கள் ஆகியவை ஏற்படலாம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சக மாணவர்களுடன் பழகும்போதும் ஆசிரியர்களுடன் பழகும்போதும் அதிகமான கவனம் அவசியம். தினசரி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் மிக நல்ல பரிகாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த வாரம் ஜோதிட குறிப்பு நாகப்பிரதிஷ்டை நம்ம போன வாரம் பார்த்தோம், அதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஒரு எளிமையான ஒரே ஒரு பரிகாரம் இந்த தடவை நம்ம பார்த்துடலாம். மனதில் வந்து ஒரு தீராத பயம், அதாவது யாராவது நமக்கு வந்து செய்வினை வச்சுருப்பாங்களோ, நமக்கு ஏன் இவ்வளவு தடைகள் வருது, எந்த ஒரு காரியம் நமக்கு ஏன் நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு வந்து ஒரு வீணான பயம், ஒரு கற்பனையான ஒரு பயம், அது எல்லாருக்கும் ஏற்படுறது சகஜம். இவங்களுக்கு ஒரே ஒரு எளிமையான பரிகாரம், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் எங்கேயாவது யானை இருந்ததுன்னா, அது கோவில் யானையாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது வேறு ஒரு காரணத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு யானையாக இருக்கலாம், அந்த யானையினுடைய பக்கத்தில் ஒரு 10 பக்கத்தில் தாண்டி நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா, இது வந்து தொடர்ந்து ஒரு 3-4 நீங்கள் செய்யணும். 10 உட்கார்ந்தால் போதுமானது, அது காலை மாலை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் வந்து பக்கத்தில் நீங்கள் உட்காரலாம். இது மாதிரி ஒரு 4-5 தொடர்ந்து செய்யும்போது இந்த பயம் சார்ந்த விஷயங்கள் நம்ம மனசை விட்டு போயிடும். அது வந்து ஒரு பெரிய பரிகாரம். சப்போஸ் சில ஊர்களில் வந்து யானை இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு யானையினுடைய ஃபோட்டோ வாங்கி அதை வந்து டெய்லி நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ பிரத்யக்ஷமாக யானை இருந்ததுன்னா அது 4-5 நமக்கு பண்ணால் போதும். யானையே இல்லாதவங்க அந்த யானையினுடைய ஃபோட்டோ வாங்கி, பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய யானையினுடைய ஃபோட்டோ வாங்கி நீங்கள் யானையை பார்த்துக்கிட்டு இருக்கணும், டெய்லி பார்த்துட்டு இருக்கணும். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நமக்கு வந்து வேலை செய்யும். மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த வாரத்திற்கான ராசி பலனுடனும் வேறு ஒரு ஜோதிட செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர். நன்றி, வணக்கம்.